ஆசீர்வாதங்கள். அதிகாரம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இஸ்ரவேல் புத்திரருக்கு சாபமான வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு முன்பாக ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நாம் பாவம் செய்து மரித்து போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். நாம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மீது அதிகமாய் பிரியப்படுகிறார். கர்த்தருடைய நன்மைகளையும் ஈவுகளையும் பெற்றுக்கொள்கிற நாம் அவருக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் இருக்க வேண்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. ஆகையினால் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சாபமான வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். மோசே இது பற்றி இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லும் போது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 1595 இடங்களில் ஆல் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது நிபந்தனையை குறிக்கும் வார்த்தை. கர்த்தர் ஒரு மனுஷனை நிபந்தனையுடன் ஆசீர்வதிக்கிறார், நிபந்தனையுடன் சபிக்கிறார். வேதாகமத்தில் நிபந்தனையற்ற உடன்படிக்கை, நிபந்தனையற்ற வாக்குத்தத்தம், நிபந்தனையற்ற ஆசீர்வாதம் என்று எதுவும் இல்லை. கீழ்ப்படியாமைக்கு சாபமும் கீழ்ப்படிவதற்கு ஆசீர்வாதமும் வேதாகமத்தில் பல வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய கற்பனைகளை மீறுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு,
கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. வேறே தேவர்களை சேவிக்கும்படி அவற்றை பின்பற்றக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்யும் போது அவர்களுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளும் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவருடைய ஆசீர்வாதங்கள் ஆளுகை செய்யும். தீங்கு அவர்களை அணுகாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மீது தங்கியிருப்பதினால் அவர்கள் தீமைகளை காண மாட்டார்கள். அவர்கள் தீங்குக்கு விலகி இருப்பார்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம்? மத்தேயு 25:37. மகா நாளின் நியாய தீர்ப்பின் போது நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கியிருக்கும். அவர்கள் நன்மையை மாத்திரமே காண்பார்கள், தீமையை காணமாட்டார்கள். தம்முடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்கிற இஸ்ரவேல் புத்திரர் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கியிருக்கும். கர்த்தர் அவர்களுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதிப்பார். அவர்கள் எங்கு போனாலும் எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அவர்கள் இருக்கும் இடங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு தங்கியிருக்கும். அவர்கள் பட்டணங்களில் இருந்தாலும் வயல்வெளிகளில் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களோடு கூட இருக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பராமரிப்பினால் பாதுகாப்பாய் இருப்பார்கள். அவர்கள் பாதுகாப்பாய் இருந்தால்தான் அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு சித்திக்கும். அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் அவர்களுக்கு ஜெயம் கிடைக்கும். கர்த்தர் அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் தங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்புவார்கள். அவர்களுடைய குடும்பத்தார் திரளான எண்ணிக்கையில் பெருகியிருப்பார்கள். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாக்கிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பார்கள். அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையவிடாது. அவர்கள் ஜீவியத்தில் நன்மையான எல்லா ஈவுகளும் திரளாயிருக்கும். அவர்களுடைய கூடையும் மா பிசைகிற அவர்களுடைய தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று மோசே சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். தானியம் ஆடு மாடுகள் ஆகியவை வீட்டிற்கு வெளியே வயல்வெளிகளில் இருக்கும். இவையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இஸ்ரவேல் புத்திரரின் மாடுகளும் ஆடுகளும் திரளான எண்ணிக்கையில் பெருகும். இவை எல்லாம் அவருடைய வீட்டிற்கு வெளியே இருக்கும் ஆசீர்வாதங்கள். அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வெளியே ஆசீர்வதிக்கப்படுவது போல தங்கள் வீட்டிற்கு உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய கூடைகள் மா பிசைகிற தொட்டிகள் ஆகியவை அவர்களுடைய வீட்டிற்கு உள்ளே இருப்பவை. கர்த்தர் அவர்களுடைய வீட்டிற்கு உள்ளே இருக்கும் கூடையையும் மா பிசைகிற தொட்டியையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய போஜனத்திற்கும் ஜீவனத்திற்கும் கர்த்தரையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு நிலத்தில் இருந்து தானியம் வர வேண்டும். நமக்கு அன்றாட அப்பங்களும் கிடைக்க வேண்டும். நம்முடைய மா பிசைகிற தொட்டியும் கூடையும் களஞ்சியங்களும் அன்றாடம் ஆசீர்வதிக்கப்படும் போது நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்.
நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய அண்டை தேசத்தாரை விட கனத்திலும் மேன்மையிலும் உயர்ந்திருப்பார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் எவ்வாறு மேன்மையாக வைப்பார் என்பதை மோசே இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரருடைய ஐஸ்வர்யம் செழிக்கும், அவர்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்கள், அவர்களோ மற்ற ஜாதியாரிடத்திலிருந்து கடன் வாங்க மாட்டார்கள். அவர்களுடைய அண்டை தேசத்தாரின் ஐஸ்வர்யம் இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளில் வந்து சேரும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர்கள் கீழாகாமல் மேலாவார்கள். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நியாயங்களையும் கை கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மீது தங்கியிருக்கும். இவையெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு ஒப்புரவாகி அவருக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் ஜீவிக்கும் போது கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவர்கள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் விட உயர்ந்திருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய சேனையின் கொடியை பார்த்து சத்துருக்கள் பயப்படுவார்கள். இஸ்ரவேலின் சேனை சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வெற்றியை தருவார். எல்லா யுத்தங்களிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஜெயம் கிடைக்கும். மோசே இது பற்றி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் போது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களைப் போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளாகிய நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதிகமாக வாக்கு பண்ணப்படவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதே கிறிஸ்துவானவர் விசுவாசிகளாகிய நமக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தமே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. கர்த்தர் மீது பக்தியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் நம்மிடத்தில் காணப்படும் போது நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படையான செழிப்பும் பெருக்கமும் ஆசீர்வாதமும் காணப்படும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேல் பரிசுத்தரும் இஸ்ரவேல் புத்திரரும் தங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேலரை தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு அவர்களை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு இது பற்றி சொல்லும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவற்றின்படி நடக்கும் போது கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மோசே இந்த வசன பகுதியில் இஸ்ரவேல் புத்திரருக்கு வரும் ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்றும், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்றும், இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி
நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்றும் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை பற்றிய விவரம் வருமாறு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், கர்த்தர் உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் காண்பார்கள், பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு ஒரு சில வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் விவரம் வருமாறு. சத்துருக்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள், ஜனங்களெல்லாம் உனக்கு பயப்படுவார்கள், கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள், உங்கள் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள், உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவான்,